இன்னைக்கு எப்படி செகண்ட் செகண்ட் ஹீரோமே ஹீரோனிய கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பேன் ஏன் அப்படின்னா அவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க எனக்காவது ஒரு நாள் 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 கூட்டிகிட்டு நாள் ஃப்ரீயாக கூட்டிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதனால தான் ஹீரோனி அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பான் அவங்க அம்மாமே அவளுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த பக்கம் ஹீரோவை தான் காட்டுவாங்க ஹீரோ அவனோட பார்ட்னர் ரெண்டு பேர் எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அந்த பார்ட்னர் ஒருத்தனை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோனி ஃப்ரெண்டோட ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருப்பால அவனை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவனுமே சொல்லுவான் லவ்வா வா லவ்வெல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படிலாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு என்ன அந்த பொண்ணு மேலாம் வரல அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்றும் தெரியல நீங்க ரெண்டு ரொம்ப க்ளோஸா பேசி பழகிட்டு இருக்கீங்களேடா அப்ப எப்படி லவ் இல்லைன்னு சொல்லுவா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கலாச்சிட்டு இருப்பாங்க அப்ப அவனுமே சொல்லுவான் இங்க வர நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டு ஒரு பொண்ணு ரோபோட்டை தான் உருவாக்கிட்டு இருப்பான் அதனால அந்த பொண்ணுக்குரிய கேரக்டர்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இவன் அந்த பொண்ணோடய க்ளோஸாக பழகியிருப்பான் மற்றபடி இவனுக்கு அந்த பொண்ணு அந்த அளவுக்குலாம் ஒன்று பிடிச்சிருக்காது அப்ப அந்த கண்ணாடி போட்ட பார்ட்னர் சொல்லுவான் எனக்கு என்னமோ தோணுது நீ அந்த பொண்ணோட ரொம்ப க்ளோஸா பழகறதுனால அந்த பொண்ணு நினச்சிக்கும் இவனுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு போலன்னு நினைச்சிட்டு தான் அந்த பொண்ணு நடந்துக்குது அந்த பொண்ணோட ஆக்டிவிட்டியை பார்த்தா அந்த பொண்ணு ஆல்ரெடி உன பாய் ஃப்ரெண்டாகவே ஏத்துக்குச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான் ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு அந்த பொண்ணெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னா ஜஸ்ட் இதுக்காக அந்த பொண்ணோட பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்க போட்டு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க அப்ப இவனுமே சொல்லுவான் ஃபர்ஸ்ட் கலாய்க்கு விட்டுட்டு ஏதாவது அட்வைஸ் கொடுங்கடா அதை விட்டுட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இவனுமே சொல்லுவான் உனக்கு அந்த பொண்ணை புடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடு அப்படி உனக்கு பிடிக்கலையா அதனால அவளை விட்டு கொஞ்சம் விலகே அவளுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்காத அப்படின்ற மாதிரி இவங்களுமே அட்வைஸ் கொடுப்பாங்க செகண்ட் ஹீரோ வீட்டுல தான் கட்டுவாங்க செகண்ட் ஹீரோட அம்மாவுமே அம்மே இருந்துகிட்டு ஹீரோயின் அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருப்பாங்க அப்படி பேசிட்டு இருக்கப்போ ரூம்ல வந்து அவனோட திங்ஸ் எல்லாமே அவகிட்ட காமிச்சிட்டு இருப்பாங்க அப்போது அவன் இங்கே அந்த அடிக்கடி அவன் போயிருப்பான் அதுக்குரிய டிக்கெட்லாம் காமிப்பாங்க இதெல்லாம் அவன் ஏன் சேர்த்து வச்சிருக்க அப்படின்றப்போ இதெல்லாமே உன்னோட ஞாபகமாக தான் வச்சிருக்கான் இந்த ரூமு ஃபுல்லாவே உன்னோட நிறைய தான் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான் இந்த ஏழு வருஷமும் நீ இங்கிலாந்துல இருந்த அந்த ஏழு வருஷமும் அவனும் அடிக்கடி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இங்கிலாந்தில் ஒன்னு வந்து பார்த்துட்டு தான் இருப்பான் ஆனா அந்த விஷயம் உனக்கு தெரியாது ஆனா அவன் உன்ன வந்து பார்ப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அதே டைமுக்கு செகண்ட் இயர் ரொம்ப அங்க வருவான் ஆனா அவங்க பேசிட்டு இருக்கிறத பார்த்தவொன்ன அவன் ஓரமா நின்றுட்டு அதை கேட்டுட்டு இருப்பான் என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவே சொல்லுவாங்க எனக்கு ஒண்ணு ரொம்பவே பிடிச்சிருக்குமா நீ எப்போ என்னோட ஃபேமிலியோட ஜாயின் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க அவனும் பாரு அவனை வெளியே தான் அவனை தப்பாக காமிச்சிக்கிறானே ஒழிஞ்சு அவனுக்கு வந்து தான் ரொம்ப பிடிக்கும் ஒன்ன விட வேற யாரையுமே அவனுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவளுமே கொஞ்சம் யோசிப்பா என்ன இவங்ககிட்ட நான் சொல்றது பிடிக்கல அப்படின்னு எப்படி சொல்றது அவன் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல முடியாம தயங்கிட்டு இருக்கிறப்போ அவள் சைலண்டா இருந்தவன செகண்ட் ஹீரோக்குமே புரியும் ஏன்னா அவ வந்து நம்மள ஃப்ரெண்டா தான் பார்க்கறான் புரியும் அதனால இவன்மே இருந்துட்டு என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில வந்து பேசி கொடுக்க அந்த டாப்பிக்கே மாத்தி விட்டுட்டு சரி ரொம்ப டைம் ஆச்சுலாம் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவான் மறுநாள் கம்பெனில தான் காட்டுவாங்க இந்த பார்ட்னர் ஹீரோ தேடி அவனோட கேபினுக்கு வந்துருப்பான் பத்தான் இந்த பொண்ணு அவனை பார்த்தோன்னா எப்போதும் போல அவன் நார்மலா பேசுறதுக்கு வருவாள் ஆனால் அவன் மூஞ்சி கூட கொடுத்து பேசாம அவன்ட்டு அவசரமாக அந்த இடத்துல இருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு பயந்து அங்க இருந்து போவான் ஏன்னா அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல ரொம்ப க்ளோஸ் எல்லாம் பழகாது அப்படின்ற மாதிரி அதனால இவன் பயந்து அங்க இருந்து போவான் இவளுக்குமே டவுட்டா இருக்கு ஏன் என்னாச்சு இன்னைக்கு ஏன் இவ்வளவு டிஃப்ரெண்டா நடந்துறேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருப்பேன் இங்க ஹீரோயின்மே கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருப்பா அப்ப அந்த ஆக்டரோட அப்பாவுமே ஹீரோயினை பார்த்து அவன் பேச போவோ அவன்கிட்ட ஒரு ஹெல்ப்மா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்கிறப்போ நீங்க யாரு உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே யோசிச்சு பார்த்து சொல்லுவா ஆமா நீங்க அன்னைக்கு நீங்க தானே அந்த ஆக்டரை ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேக்கிறப்போ இவனுமே வந்துட்டு சொல்லுவான் நான் அவளோட அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி சொன்னவன இவளுமே ஷாக் இருக்கும் என்னது நீங்க அவங்க அப்பாவா அப்படின்ன உடனே இவளுமே யோசிச்சு பாப்பா ஸ்கூல் லைஃப்ல நடந்த ஒரு தான் யோசிச்சு பாப்ப இந்த ஆக்டர் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது கூட இவங்க அப்பா அங்க வந்து தண்ணி அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட வந்து காசு கேட்டுக்கிட்டு இருப்பான் அவள் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவா அந்த ஆக்டருமே படிக்கும்போதே அப்ப அப்ப சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சு சம்பாதிச்சு அவள் படிச்சுட்டு இருந்திருப்ப அவ படிப்பு செலவு எல்லாமே அவளே தான் பார்த்துட்டு இருந்திருப்பா அந்த காசையுமே வந்து இவங்க அப்பா வாங்கிட்டு போயிட்டு தண்ணி தான் அடிப்பாரு அங்க ஸ்கூல்ல வந்து அவளை மரத்தி கேட்டுக்கிட்டு இருக்கப்போ அப்போ ஹீரோனி தான் பாத்துருப்பா அப்ப அவ போய் சொல்லிக்கிட்டு இங்க பாருங்க இங்க எதுக்கு தேவையில்லாம வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் போலீஸை கூப்பிட்டுருவேன் பேசாம இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆக்டருமே பயந்து போயிட்டு நீ எதுவுமே சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு காசு கொடுத்து அங்க இருந்து அனுப்பி விட்டுடுவா அப்ப இவளுமே இருந்துகிட்டு ஏன் இப்படிப்பட்டவங்களுக்கு நீ காசு கொடுக்கற பேசாமல் போலீஸில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளுமே சொல்லுவா அப்பா தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் என்னோட அப்பா தயவுசெய்து செய்து யாருகிட்டயுமே சொல்லிடாத என் ஃபேமிலி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருகிட்டயுமே சொல்ல வேண்டாம் யாருக்குமே தெரிய வேண்டாம் உனக்கு தெரிஞ்சதோட அப்படி இருக்கட்டும் வேற யாருக்கிட்ட இதை பத்திலாம் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே அப்பம்போது சொல்லியிருந்திருப்பா இவளுமே சரி ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருப்பா அதெல்லாமே அப்படியே மறந்து பேருக்கு இவளுக்கு இப்போதான் ஞாபகம் வரும் அதை ஞாபகப்படுத்திட்டு தான் சொல்லியிருப்பா ஓ நீங்க அவளோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எந்த ஹெல்ப்மே பண்ண மாட்டேன் நீங்க அப்பவுமே எல்லா காசையுமே குடிச்சு குடிச்சு தானே அழிச்சிங்க அவளோட லைஃபே நீங்க தானே கெடுத்தீங்க நான் உங்களுக்கு எந்த ஹெல்ப்மே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிமே அங்கிருந்து போயிடுவா இப்போ கம்பெனிகள்தான் காட்டுவாங்க வேலையெல்லாம் முடிச்சு அந்த பொண்ணுமே கிளம்பி போறப்போ அந்த பார்ட்னரோட டிபார்ட்மெண்ட்ல போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அவன் எப்படியும் வேலையை முடிச்சுதானே வெளியே வரணும்னு சொல்லிட்டு அவன் டிபார்ட்மெண்ட்க்கு வெளியே போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பா அப்போ அங்க ரெண்டு பேர் வெளியே வருவாங்க ஏன் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறப்ப இவளுமே சொல்லுவா அவர் எப்போவோ கிளம்பி போயிட்டார் அப்படின்னு சொன்னவனே இவளுமே அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிருவா இவன் ஆனா உள்ளதான் இருந்திருப்பான் அங்க குள்ளே தான் இருந்திருப்பான் அவன் வெளியே வந்தவனே நல்ல வேலைப்பா எப்படியோ காப்பாற்றி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருப்பான் கரெக்டாக இவாங்க ஓடி வந்துடுவா நீ இங்க தான் இருக்கிறியா ஏன் என்கிட்ட போய் சொன்ன நீ இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இவன் வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே கேட்டுட்டு இருப்பா அப்ப அவனுமே சொல்லுவான் தயசே செய்து அழுவாதா எந்த தப்புமே இல்ல தயவு செய்து அழுவாதா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருப்பான் அவளுமே சொல்லுவாள் ஏதாவது தப்பா ஏன் எதுக்காக என்ன அவாய்ட் பண்றேன் கூட ஏன் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவளுமே சொல்லுவான் உன் மேலே எந்த தப்புமே கிடையாது எல்லா தப்புமே என்னோட தான் தயவு செய்து புரிஞ்சுக்கோ அதான் அதை நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் கேளு நீ நினைக்கிற மாதிரி நான் உங்ககிட்ட பழகல உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது நான் வேற ஒரு விஷயத்துக்காக தான் உங்க கூட பழகினேன் ஆனா நீ அதை வந்து வேற ஒரு மாதிரி நினச்சுக்கிட்டேன் அதனால நம்ம பழகுறது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான் ஒரு புரியாத மாதிரி சொன்னவனு அவளுக்குமே நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாள் அப்ப அவனுமே சொல்லுவான் நீ அழுது முடிச்சுட்டு ரொம்ப பொறுமையா உட்காந்து யோசிச்சு பாரு நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அமைதியே போயிடுவான் இவளுக்குமே அவன் என்ன சொல்கிறான்றதே புரியாதனால இவளுமே அங்கேருந்து போயிவிடுவோம் அமைதியாக இங்க ஹீரோயினுமே வேலைலாம் முடிச்சிட்டு வெளியே தான் வருவா அப்போ அந்த ஆக்டரோட அப்பா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் வரத பார்த்தோன்னே அம்மா ப்ளீஸ் அவங்கள்ட ஒரு ஹெல்ப் நீ ப்ளீஸ் தயவுசெய்து எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இவளுமே இருந்துட்டு என்னால அப்போவுமே சொல்லிட்டேன் எல்லாம் காலையிலேயே முடியாதுன்னு சொல்லி அதனால முடியாதுன்னு அவன் சொல்லிட்டுருப்பா அப்போ அவனுமே திருப்பி கெஞ்சி கேட்டுகிட்டு இருப்பான் இப்போ நான் உனக்கு காமிக்கிறேன் அதை பார்த்துட்டாவது நீ ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரிப்போர்ட்டை காமிப்பான் இவனுக்கு வந்து கேன்சர் இருந்திருக்கும் அதுக்குரிய டாக்டர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை தான் காமிப்பான் எனக்கு கேன்சருமா நான் அவகிட்ட வந்து எதுக்காகவும் காசுக்காகவோ வேற எதுக்காகவோ வரவே இல்லை நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவள் என்னை மன்னிச்சா போதும் நான் எப்படியும் சாக போறேன் நான் பண்ண தப்புக்குரிய தண்டனையா இப்போ எனக்கு சாவு வந்துருச்சு நான் பண்ண தப்புக்கு எல்லாமே கடவுள் எனக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டாரு ஆனா கடைசியாக ஒரு முறையாவது நான் அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுணும் இவ்வளவு வருஷமா நான் அவளுக்கு பண்ண எல்லா தப்பையும் நான் இப்போ உணர்ந்துட்டேன் அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா தயவுசெய்து இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு அவகிட்ட சொல்லிடு எனக்கு இந்த மாதிரி உடம்ப முடியல நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன் மட்டும் சொல்லிடுது இவ்வளவு வருஷமா நான் அவளுக்கு பண்ண எல்லா கொடுமைக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டேன் மட்டும் சொல்லிடு அப்படின்ற மாதிரி இவனுமே அந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுவான் ஹீரோனுமே வீட்டுக்கு வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா அவட்ட சொல்ல வேண்டாமான்னு யோசிச்சு பார்த்துட்டு சரி கால் பண்ணிடலான்னு சொல்லி அவளுக்குமே கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பாள் அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல அவருக்கு கேன்சர் அன்னைக்கு நீ வெளியே வச்சு பார்த்தல அவர் உனோட அப்பா தான் அப்படின்னு சொன்னோம் இவளுக்குமே ஷாக்காக இருக்கும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்போ எனக்கு தெரியும் அவர் உனோட அப்பாதான்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னாரு அவருக்கு உடம்பு முடியல அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னாரு தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லா டீடைலுமே ஹீரோனி வந்து அவகிட்ட கொடுத்துருவா அவளுமே சரின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அவரை போய் மீட் பண்ணவே வேண்டாமா ஆனா இவளுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் எப்படி இருந்தாலும் இவளோட அப்பா தானே அதனால அவ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா